ராணுவ வீரன் தங்க மகன் அப்படி வச்சுக்கோங்க மைண்ட்ல. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையணும், ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கு இவரு தான் டைரக்ட் பண்ணணும் ஒருத்தர் பிக்ஸ் பண்றாங்க. அவர் அப்ப குற்றாலத்துல இருக்காரு, அவர் அப்பதான் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு, அதுவும் மியூசிக்கல் இட்டு கதையை இட்டு சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு, அடுத்த படத்துக்காக மிகச்சிறந்த கதாசிரியர் எழுத்தாளர் அவர் குரூப் எல்லாமே திரு கலைமணி சார் அவருடைய குற்றாலத்துக்கு ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி சொல்லலாம், இல்ல அடுத்த படத்தை டிஸ்கஷன் ஒர்க் விஷயமா தான் சிறப்பா. ஒரு சுற்றுலான்றது ஒரு என்ஜாய் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொன்னு அடுத்த படத்துக்கு உண்டான விஷயம் மன சந்தோஷம் வந்தா கற்பனை அந்த குதிரை பறக்கும் பறவை பறக்கும் இவ்வளோட சொல்லலாம், நமக்கு புதுசா சில சீன் ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கு தான் அவுட் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் போறது ஆர்வி பால்ஸ் எல்லாம் போறது இயற்கை எழுமிக்கு காட்சிகள், அதனால அங்க போறாங்க. அங்க போன உடனே கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு கணக்கு வச்சுக்கோங்க, உடனே ஒரு போன் வருது, நாளைக்கு நீங்க இந்த டைம் இங்க வந்துடணும், நம்ம அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறேன், நீங்க தான் டைரக்டர் அப்படின்னா அவருக்கு இன்பதிர்ச்சி தான், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ யாருன்னு கேட்கும்போது அது ஒரு இன்பதிர்ச்சி, அந்த விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா சொல்லுவோம். அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு கம்பெனி ஒரு போன், நம்ம படத்தை நீங்க பண்றீங்க அதே நாள் அப்பாயின்மெண்ட், இவருக்கு இங்க போறதா அங்க போறதா ஒரு குழப்பம், இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை போய் முதல்ல உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போய் சொல்லிட்டு அவங்க வாழ்த்துக்களோட வந்து அடுத்த சத்யா மூவிஸ்ல கால் வைக்கிறாரு. அவ்வளோ ஒரு வரவேற்பு பிரமாதமா இருக்கு. அங்க ஒரு ஜாம்பவானை பாக்குறாரு த கிரேட் ஏ எல் நாராயணன் அவர்கள், அவரை பத்தி நிறைய சொல்லணும், சரியா ஒரு வழக்கம் போல எபிசோட் பண்ணுவோம் கண்டிப்பா. அவரை பார்த்தோடே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இணைஞ்சி பண்ண போறோம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கதை பத்தி பேசும்போது சில வருடங்களுக்கு முன்னால அப்பவே 1987 நான் சொல்லிட்ட வருஷம் இப்ப நீங்க கேஷ் பண்றீங்க என்ன படம்னு, அதுக்கு முன் பல வருஷங்களா வந்து ஒரு சிறுகதை தான், அந்த சிறுகதை பேர்லாம் அந்த அளவுக்கு யாரும் பதிவு செய்யல, அந்த சிறுகதையை டெவலப் பண்ணி ஒரு படமா பண்ண போறோம் அதுதான் நீங்க இயக்க போறீங்க அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, எவ்வளவு பெரிய ஸ்தாபனம் அது, அதுவும் சக்சஸ் டீம், அவ்வளவு சந்தோஷப்பட்டார் டைரக்டர் த கிரேட் புகழாஞ்சலி செலுத்திட்டு சொல்வோம். ஏன்னா சமீபத்தில் அவர் இல்லை, ஆனால் மனசுல இருக்காரு, அவர் இல்லாம நம்ம சினிமா இல்லை, நம்ம அவருக்கு அவரை பத்தி பேசாம இல்லை, டிவி சேனல்கள் இல்லை, வானொலி இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் பேர் பெருமை தான். அந்த அளவுக்கு அவர் இயக்கிய படங்கள் அத்தனை விஷயம், த கிரேட் பொன்னோபல் அவர்கள் அவர் இயக்கிய படம் தான் பேச போறோம். பிளாஷ்பேக்ல ஊர்காவலன், காங்கயம் கட்டு மறக்க முடியுமா, ரஜினி சாருக்கு பஞ்சுடல கதில் அதுதான், காங்கயம் கட்டு போட்டா அந்த கட்டை யாராலும் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு அந்த ஸ்டன்ட் சீன்லாம் ஆக்ஷன் சீன்லாம், அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணாரு அந்த படம் தான் அந்த ஆரம்ப விதம் ஊர்காவலன். அதுக்கடுத்து அடுத்த படத்துக்குண்டான எல்லா வேலையும் நடக்குது. இப்ப இன்னொரு வருத்தமான விஷயம், அதுக்கு ஒரு சினிமால ஒரு அது நடக்கும், ஆனா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசியிருக்காரு அந்த விஷயத்தை பத்தி. இந்த படத்துக்கு மியூசிக் சிபிஸ் தான் முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயம் சந்தோஷமா டிராவல் பண்ணும்போது அடுத்த ஒரு அதிர்ச்சி வந்திருக்கு, இல்ல இந்த படத்துக்கு அவர் இல்ல மியூசிக்கு கவிஞர் வழங்கிய கண்ணதாசா தான் தேவரின் அவர் அந்த இதுல த கிரேட் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர் தான் மியூசிக் சொன்னவங்க கொஞ்சம் முதல்ல ஷாக் ஆயிட்டாரு வருத்தப்பட்டாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் எதையும் மாத்த வேணான்னு அப்புறம் கூப்பிட்டு அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் சொல்ல இப்படி ஒரு பெரிய ஸ்தாபனம் இது அந்த மாதிரி வேணாம், அது கரெக்டா போயிட்டு இருக்கு எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் செய்யறாங்க, அதுக்கு ஒரு காரணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னே சமாதானப்பட்டது. சிற்பி சார் கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா அந்த படம் இசையமைக்கல, அதுக்கப்புறம் ரஜிஸ்டர் படத்துல அவர் இணையல, அது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் அவரு சொல்றாரு, அப்ப சொல்லிருக்காரு இன்னொரு விஷயம், இந்த தம்பி இந்த ஒரு இளைஞர் அப்ப வந்து அந்த யூத் வேகம் சொல்றோம் இல்லையா, இவர் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணுவாருன்னு சொல்ல மாதிரி சிற்பி சார் நிறைய சாதனை பண்ணிட்டாரு. அவர் பாடல்கள் நிறைய படங்கள் ஒண்ணு அவர் விஷயம் எல்லா பாட்டுமே இட்டு படங்களும் இட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி அவர் மிஸ் பண்ண படம் அதுவும் ஒரு சின்ன தகவல் வருத்தத்தோட. அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் சார் த கிரேட், ஆனா சூப்பர் ஹிட் எல்லா பாட்டுமே, முக்கியமா இப்ப நம்ம பேச போறது ஆவணி மாசம் இந்த படத்தை, இந்த படத்துல பிரமாதமான ஹிட்டான பாட்டு வந்து மாசி மாசம். மாசி மாசத்துல நிறைய பாட்டு தமிழ் சினிமால மாசி மாசத்துக்கு ஒரு கனெக்ஷன், எப்படி வைகாசி சித்திரைக்கு ஒன்று இருக்கோ அதுல மாசி மாசம்ன்ற பேர் வந்து தமிழ் சினிமா பாடல நிறைய பாட்டு இடம் பெற்றிருக்கு. முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருக்கு அந்த அந்த லைன் வந்து தர்மதுரை படத்தை கண்டிப்பா இப்ப சொல்லிதான் ஆகணும், மாசி மாசம் ஆளான பொண்ணு அந்த பாட்டு அந்த வந்துச்சு பாருங்க இந்த பேசும்போது அதுதான் அந்த மாதிரி. இந்த படத்துல ஒரு பாட்டு அற்புதமா பாடியிருப்பாங்க, இந்த ஜோடி பேசும்போது சொல்ல தனியா சொல்லணும்னு பார்த்தேன், ராதிகா அவர்கள் ஜோடியா நடிச்சு அதுக்கு ஒரு தனி விஷயம், ஹீரோயின் யாரும் முடிவு பண்ணி ராதிகானி பிக்ஸ் பண்ணி அங்க வர வச்சு அதுக்கு பண்ண கலாட்டங்கள் வழக்கம் போல அவங்க ஸ்டைல, ஏன்னா அந்த டீம் பாரதிதா டீம் இல்ல பாரதிதாச டீம் இல்லையா அப்படி சந்தோஷமா பண்ணி அதுவும் இந்த பாட்டு கொடுத்துன்னு அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னாங்களாம், அந்த ஃப்ரெண்ட ஒரு உரிமையா கூட்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சான்ஸ் இல்ல எனக்கு இந்த பாட்டு வேற லெவல்ல எனக்கு பேர் கொடுக்கணும்னே கரெக்டா அந்த பாட்டு, அந்த கிளி படத்துல மறக்க முடியாத ஒரு கிளி பறவை அந்த சொல்லு சொல்லு சொல்லணும் அந்த வாய்ஸ் வந்து அந்த பாட்டு அற்புதமான பாட்டு, வாலி அவர்கள் எழுதிய பாட்டு இந்த கிரேட் வாலிப கவிஞர் என்றுமே அந்த பாட்டு அழகுறப்போம். அவர் தமிழ் மாசம் சிறப்பா அமைஞ்ச பாட்டு அந்த பாட்டு இட்டு அப்படி அமைஞ்ச படம் ஊர்காவலன். அதுக்கப்புறம் கதைக்கு வருவோம், மூட நம்பிக்கைகளை உடைக்கணும், அந்த ஒரு சினிமா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும், ஏன்னா சத்யா மூவிஸ் எப்பவுமே மக்கள் தலை புரட்சிதலுக்கு அவரை வச்சு பண்ண விஷயம் எல்லாமே கருத்துள்ள படம் ஒரு லெசன் அதில் கொடுப்பாங்க. அப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒரு கிராமத்துல இருந்துட்டு இருக்கு, அதை உடைக்கணுன்ற ஒரு விஷயம் தான் அந்த நாட்டு, அதை எப்படி இவங்க கலர்ஃபுல்லா கமர்ஷியலா ரஜினி சார் வச்சு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது அற்புதமா பண்ணிருப்பாங்க. ஒரு போலீஸ் சாமியார் ஒரு வழக்கம் போல சென்டிமெண்டா ரஜினி சார் படத்துல வர சங்கிலி முருகன் அவர் தான் நடிச்சிருப்பாரு,
துரைன்ற கதாபாத்திரத்தை அற்புதமா அவரு தன்னுடைய பங்க அந்த ஒரு சக்தி தனக்குள்ள வந்துன்னு சொல்லிட்டு பொய்யா நடிக்கிறது தான் சினிமா தானே அப்படி ஏமாதிரி பண்ற விஷயம், அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அவர் செய்யற கதாநாயகன் காங்க ரஜினி சார் பண்ற விஷயம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு லெசன் தான் அந்த படத்துல, அப்படி ஒரு விஷயம் வரும். இதுக்கு போன உடனே ரஜினி சாரை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கதை சொன்னேன் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்னா போதும் புல்லட் பாயிண்ட் ஒரு டைலாக் சொல்றாரு, கதையை மொத்தம் சொல்ல வேணாம் ஹீரோக்கு, ஒரு அவர் வர்ற இடம் மட்டும் சொல்லுங்க அதுலயே இம்ப்ரெஸ் ஆயிரம் ஒத்துப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் அப்ப போயிட்டு இருந்தது. அப்படி சொன்ன உடனே செகண்ட் ஆஃபே கேட்கல தலைவர், அதாவது சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஓகே நம்ம பண்றோம் கன்ஃபார்ம் போய் சொல்லுங்க எல்லா இடத்துல பாருங்கன்னு அவரு அந்த பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எதுவும் வித்தியாசமா நான் பண்ணணும் வழக்கம் போல பணம் இல்ல கொஞ்சம் என்ன மாத்திர மாதிரி தோணுதுன்னொன்னே ஏர்சேல மாத்திரம் சொன்ன அதுக்கு ஸ்பெஷலா வர வச்சுட்டு ஏர்சேல மாத்தது. உங்களுக்கு படம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவரு வேற லுக்கு தான், அந்த காமெடி ஃபேஸ் முக்கியமா அந்த படம் சொல்லும் போதே இருந்தாலும் நீங்க மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்க சினிமா ரசிகர்கள் பிளஸ் மத்தவங்க. இந்த அவரு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு எழுதி உட்கார வச்சுட்டு அந்த சாப்பாடு கொடுக்குற சீனு, அப்ப ஒரு சூப்பரா ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சோம் அவர் சைட்ல ஒரு சொல்லுவாரு எல்லாம் சரி எதுக்குன்னு டைம் பாத்தியா நடுராத்திரி வந்து இப்படி என்ன சோறு போட்டு கொள்றிய சீனி போட்டு கொள்றிய சாப்பாடு போட்டு கொள்றியன்னு கேட்ட உடனே ஒரு அந்த தியேட்டரே ஆடுறானா கிளாப்ஸ்ல அவ்வளவு திட்டம் வலைதளங்களை போயிட்டு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல அந்த காமெடி பாக்குறோம். அப்படி காமெடி அதாவது ராதிகா கதாபாத்திரம் இடுப்புல தாலி வச்சுட்டே சுத்திட்டு இருப்பாங்க, எப்ப தாலி கட்ட போற எப்ப தாலி கட்ட போறேன் ஒரு சென்டிமெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு சோகம் நடக்கும் அதுவும் நடக்கும். தன்னோட தம்பிக்காக அவரு கஷ்டப்பட்டு கடின உழைப்பு உழைச்சு படிக்க வச்சு அவரு லவ் ஒரு வந்து பணக்கார வீட்டு பொண்ணுக்கு, அந்த பணக்கார வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்து மலேசியா வாசன் வில்லன் கதாபாத்திரம் சென்டிமெண்ட் அமைஞ்சது, அதுல நடுகிற சதி, அதுக்கப்புறம் ரகுவரன் கேரக்டர் ரகுவரன் இந்த அடுத்து பாஷால இணைய போறாரு அது சொல்லலாம் வந்து இப்ப அதுல வந்துச்சு கனெக்ட். இந்த படத்துல அவர் முக்கியமா அந்த வில்லனா வந்து ஒரு கலக்கலக்கு அந்த ஸ்டைல்ல அது அதெல்லாமே பாராட்டுப்பட்ட நிறைய விஷயங்கள் இதுல படத்துல அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்ச படமும் இந்த படம் தான். அப்படி முக்கியமா ஏன் முதல்ல நான் ராணுவ வீரன் தங்கமகன் இதெல்லாம் சொன்னா, முக்கியமான படம் மூன்று முகம், ஏன்னா எப்படி மக்கள் திலகம் சத்யா மூவிஸோ அதே மாதிரி ரஜினி சார் சத்யா மூவிஸ் அந்த ஒரு பாண்டிங்ல இந்த படமும் என்னைக்குமே அது ஊர்க்காரன் பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அப்படி அமைஞ்ச படம் அதுக்காக சொல்ல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்ல தான் பாஷா அது அந்த டேட் வரும்போது பேசுவோம். இப்ப என்னன்னா இந்த படத்துல ஒரு தவறு நடந்துடும் அந்த தவறுக்கு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சிகரமா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, எப்படின்னா தன் கூட சகமா பழகிட்டு பாண்டியன் கதாபாத்திரம் நல்லா பண்ணிருப்பாங்க அவருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும் புரட்சி பண்ணணும் அதுக்கு வழக்கமான வில்லன் ஒத்துக்க மாட்டான் அதை மீறி அந்த கல்யாணம் நடக்கிற விஷயம். அப்புறம் முத்தம்மா முத்தம்மா பாட்டு டைட்டில் ஒரு பாட்டு அதுவும் அந்த அதுதான் மனோபால சார் டச் சொல்றாங்க இல்லையா ஒரு கவிதை தனமா இருக்கும் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண வைக்கணும்னு எனக்கு சொன்னாங்க நமக்கு பரிசில் ஞாபகம் இல்லையா அந்த பரிசில் அந்த அதான் முதல் முதல் சீன்ல ஒரு கனெக்ஷன் எல்லாமே சினிமா ஒன்னு சேர்ந்து பாருங்க அது நம்ம பரிசில் படம் எத்தனை பரிசில் எத்தனை சினிமா அந்த மாதிரி கனெக்ட் இருக்கு அதுவும் தனியா நம்ம பேசுறதுக்கு அவ்வளவு சொந்தம் அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அது மட்டுமே சுத்தும் ஒரு வாய்ஸ் கேட்கும் அந்த மாசி மாச பாட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுதான் அந்த டைரக்டர் டச் த கிரேட் மனோபால சார் பண்ணதுல இதோட சிறந்த படம் ஊர்காவலன் ஒண்ணு. அப்படி கடந்த கிளைமேக்ஸ்ல அவர் என்ன புரட்சி பண்ணாரு வில்லனுக்கு என்ன பாடம் கொடுத்தாரு கதை இந்த படத்துக்கு வந்து என்னன்னா மியூசிக் எல்லாம் ஹிட் ஆன பிறகு இன்னொரு ஒரு விஷயம் வருத்தமா அவர் பேசுறது என்னன்னா சத்யா மூவிஸ்ல மக்கள் திலகம் அது அந்த வீடு கரெக்டா தலைவருக்கு புரட்சி தலைவருக்கு ஏதாவது அவார்டு வாங்கணும் ஷீல்டு வாங்கணும் ஒரு கனவு ஆனா துரதிருஷ்டவசம் சொல்லலாம் இப்படி ஒரு நிகழ்வுகள் அவர் உடல்நல சரியில்லாம அமெரிக்கா போனது அப்புறம் வந்து நடந்த சம்பவம் ஆனா அந்த ஆசை எப்படி நினைச்சுன்னா அவர் பேர் ராமச்சந்திரன் ஜானகி ராமச்சந்திரன் அதான் கணவன் மனைவி ஒண்ணு சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க அடுத்து சிஎம்மா வராங்க வழக்கம் போல சத்யா மிஸ்டர் ராம வீரப்பன் சார் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு அருமையா ஃபங்க்ஷன் எடுத்து அவரு அம்மா அவங்க சிஎம் கிட்ட சீல் வாங்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா டைரக்டர் மனோபால சார் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த அதாவது ஒரு சினிமா பண்ணிட்டு அதோட முடிவு இல்லாம அதுக்கப்புறம் ஒரு பரிசு இப்படி வாங்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசை இப்படி நிறைவேறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஆக மொத்தம் தமிழ் சினிமால இத்தனை வருஷத்துல இந்த டேட் செப்டம்பர் இன்னைக்கு வந்து நாலு அவ்வளவு சந்தோஷமா 1987 ரஜினி சார் மனோபாலா சங்கர் கணேஷ் ஆர் வீரப்பன் சத்ய சத்யா மூவிஸ் இவங்க கூட சேர்ந்து ஒரு படம் ராதிகா இவங்க எல்லாம் நடிச்ச படத்தை பத்தி இப்ப நம்ம பேசியிருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சிறந்த நடிகை அதாவது தமிழ் சினிமாவில் கதாநாயகினா தனக்குன்னு ஒரு அந்தஸ்துல ராதிகா அவங்க ஜோடியா நடிச்ச படம் மொத்தம் 9 இதுல வந்து முக்கியமான நிறைய படங்கள் சொல்லும் போது இந்த சில குறிப்பிட்ட படங்கள்ல ஊர்காவல் அடங்கும் அடுத்து நல்லவனுக்கு நல்லவன் அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா போக்கீர் ராஜா அதெல்லாம் கலகி இருப்பாங்க இவரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க அசால்ட்டா அந்த டான்ஸ் எல்லாம் மறக்க முடியாது. அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர்காவலன் படத்துல ஸ்பெஷலா ஒரு அவர் மேல ஆசைப்பட்டு முறப்பொண்ணு மாவன் அந்த மாதிரி நடிச்சப்புறம் அப்புறம் மனோபாலா சார் வந்து 23 படங்கள் தனித்துவமா அவர் டைரக்ட் பண்ண படங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னாவே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயம் நம்ம ஆகாய கங்கை அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு அதுக்கப்புறம் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சுகாசினி அவங்க நடிச்ச படம் அது சாங் சீட்டு அப்புறம் இந்த சிறைப்புறவை அதோடைய லெவல் வேற இப்படி அவங்க கனெக்ட் ஆகிட்டே வராங்க ராதிகா மேடம் அவங்க படத்துல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைனா படம் கடைசியா அவர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு தகவல் அதுல என்னன்னா அந்த காமெடி கலந்த ஒரு ஆவி சப்ஜெக்ட் எடுத்திருப்பாரு ஜெயராம் சார் நடிச்ச படம் அது ஒண்ணு.
நந்தினின்னு ஒரு படம் முக்கியமா ரொம்ப ரொம்ப அந்த பாட்டு நந்தினி அந்த மாதிரி ஆரம்பிச்சுப்பா அந்த லைன்லயே ஒரு பாட்டு வரும், அதுவும் மிக சிறந்த படம். அப்புறம் மூடு மந்திரன் ஒரு படம், இது நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, பட் மூடு மந்திரம் ஒரு நல்ல கதை, அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. இன்னொரு இப்ப சொல்ல போற படம் வந்து முக்கியமான படம் வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பண்ண படம் பிள்ளை நிலா, மோகன் சாருக்கு சூப்பர் ஹிட் பாட்டு எல்லா பாட்டும். அப்புறம் கொஞ்சம் காமெடியா கலந்த படம் வந்து பாடுபாடு பட்டணம் பாரு. இப்படி இத்தனை படங்கள்ல நமக்கு தந்தவர் தான் திரு மனோபால் அவர்கள். அதை நாம இந்த நேரத்துல மறுபடியும் ஒரு புகழஞ்சலி செலுத்தும் அவர்களும். நினைத்தாலே இனிக்கும் பேர் மட்டும்தான் அந்த படம் நம்ம பேசியிருக்கோம், மறுபடியும் பேசுவோம், அவ்வளவு விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. அந்த படப்பெயரை மறுபடியும் ஒருத்தர் படம் பண்றாங்க, அப்ப பயன்படுத்துறாங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா கல்லூரி நாட்கள் நினைச்சாலே இனிக்கும் அது கரெக்டா சூட் ஆகும் சொல்லிட்டு மலையாளத்துல வந்து இட்டான கிளாஸ்மேட் ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க 2015. அப்போ வந்து இந்த படத்தை கரெக்டா இதை பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு கரெக்டா அதை பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா இருக்கு. குமாரவேலன் அவரோட டைரக்ஷன் பண்ண படம், அவர் பண்ண படங்களும் இது அதுக்கு ஒரு தனி விஷயம். அவர் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாருன்ற ஒரு விஷயத்த அந்த வரிசையில இந்த படம் அடங்கிச்சு. ரீமேக்கிறதுனால தனது பங்கை சிறப்பாக இயக்கப்படுத்தாரு. இல்ல முக்கியமா வந்து மியூசிக்கல் ஹிட், அதுக்குதான் சொல்ல வந்தேன். விஜயகாண்டினி அவர்கள் அற்புதமா மியூசிக் பண்ணிருப்பாரு. ஒரு படம் பிக்ஸ் ஆன உடனே ஒரு பாட்டு கன்ஃபார்ம் ஆகுது, இந்த பாட்டுலாம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத இந்த படத்துக்கு இடம்பெறாதுன்னு நினைச்சு புதுசா ஒரு பாட்டு சேர்ந்திருக்கு. அந்த பாட்டு தான் நம்பர் ஒன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு. மற்ற எல்லா பாட்டும் ஹிட்டு, ஆனா இந்த பாட்டு எல்லா லவ்வர்ஸுக்குமே அப்ப வந்த காலகட்டத்துல இந்த சின்ன சின்ன போன் வசதிகள் ஸ்மார்ட் போன் இல்லாத காலத்திலயும் சரி கொஞ்சம் குறைவா வந்திருக்கலாம் சில பேருக்கு, அதுலயும் இந்த பாட்டு அந்த அளவுக்கு கொண்டாடுனாங்க. இப்ப இன்னும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ரிங்டோன் வைக்கிறாங்க, காட்டி கேட்கறாங்க. எஃப்எம்ல நம்பர் ஒன்னா இருக்கும், சேனல்லையும் கண்டிப்பா ரிமே அதான் ரிப்பீட்டா கேட்பாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் அந்த கவிதை வரிகள் தான் அழகாய் போக்குதே. ஆக்சுவலா இந்த பாட்டு என்னன்னா படம் ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்கஷன் உட்காடுறாங்க, சாங் எழுத பாடலாசிரியர் த கிரேட் கலைக்குமார் அவர்கள், அவர் ஒரு இயக்குனர் டிபார்ட்மெண்ட் தான், பிளஸ் பாடலாசிரியர் விக்ரமன் சார் படத்துல நிறைய பாட்டு எழுதி எல்லா பாட்டும் இட்டு, முக்கியமா தெனாலி படத்துல அவர் ரகுமான் சார் மியூசிக்ல அவர் எழுதின பாட்டு வந்து வேற லெவல். குறிப்பா வந்து ஆலங்கட்டியோட தாலாட்டம் வந்தாச்சா, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த டச்சிங், அப்புறம் வந்து தன்னம்பிக்கை நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அந்த விஷயம் அப்புறம் பேசுவோம், இப்ப முதல்ல வழக்கம் போல சொல்லிடுறேன். இந்த பாட்டு வந்து உட்காராங்க சும்மா உட்காரணும் சொல்லிட்டு, எப்பவுமே பாட்டு எழுதுறவங்க ஏதோ ஒன்று எழுதிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அர்த்தம் உள்ளதா அந்த நேரத்தை வீணாக்கி சொல்லலாம், யோசிப்பாங்க டக்குன்னு அவங்க அறிவு மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் கொட்டும், அதுதான் சரஸ்வதி கடாச்சல் சொல்லலாம், அந்த ஒரு அருள் அவங்களுக்கு. அப்படி உட்காந்துட்டு ஒரு லைன் எழுதிட்டே இருக்காரு, மியூசிக் விஷயம் பாக்குறாரு, பாத்துட்டு என்ன எழுதுறீங்க கொடுக்க பாக்கலாம் வாங்கி பாக்குறாரு, அழகாய் போக்குது நல்லா இருக்கு, அடுத்து என்ன அடுத்து என்ன, இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி அந்த பாட்டு, அதாவது இவர் எழுதுறாரு அவர் ரசிக்கிறாரு. கேட்டவுடனே ஏன் இந்த பாட்டு படத்துல வைக்க கூடாதுமா, ஆனா சிச்சுவேஷன் இல்லையே வேற எல்லாம் ரெடி பண்ணிட்டோமே அவ்வளவுதான் பாத்துக்கலாம்னு. அதான் சினிமா ஒரு இன்ஸ்டன்டா பண்ணாலும் அதை அர்த்தமா பண்ணணும், அப்படி பண்ண பாட்டு தான் இந்த பாட்டு. அது நம்பர் ஒன்னா ஹிட் ஆனது அந்த ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப படத்துக்கு வரும், கல்லூரி வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அதுல சின்ன சின்ன சண்டைகள், ஈகோ ப்ராப்ளம், நீ பெரியவன் நான் பெரியவன் ஈகோ அந்த விஷயம், அப்புறம் வந்து உனக்கு என்ன பிடிக்க என்ன ஒண்ணு பிடிக்காது எல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஒரு விஷயத்துல ஒண்ணு சேருவாங்க ஃபேர்வெல் டேல, அப்படி ஒரு விஷயம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு கிரைம், அந்த கிரைம்ல ஒரு சோகம், பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது, இது வந்து லெசனா இருக்கணும் யாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ கொடுக்கதான் ஃபர்ஸ்ட் அந்த படம் மலையாளத்துல வந்தது. அப்புறம் தமிழ்ல இதை பண்ணணும்னு கண் நல்ல படத்தை பண்ணி தான் கொடுத்தாங்க 2015 செப்டம்பர் 4 இன்னைக்கு கரெக்டா 2024 இப்போ அதான் 2009 செப்டம்பர் 4 இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து 15 வருஷம் ஆகுது 2024 இப்போ. இப்போ மட்டும் இல்ல இன்னும் கூட தொடர்ந்து தொடர்ந்து இந்த படத்தோட பாடங்கள் நம்ம பேசிட்டு தான் இருப்போம். டைட்டில் வந்துச்சு மறுபடியும் நினைத்தாலே இணைக்கும். அந்த காலேஜ் சீன் பிருத்திவிராஜ், சக்தி வாஷு, அப்புறம் வந்து கார்த்திக் குமார், இவங்க எல்லாமே அந்த கலாட்டா குரூப்ல அவ்வளவு சந்தோஷமா ஒரு அந்த யூத், அந்த எப்படி இப்ப பிருத்திவிராஜ் சாருக்கு வந்து வேற லெவல், அதாவது அடுத்தடுத்து தன்னை வந்து அதாவது எந்த ஒரு ஸ்டேஜ் தான் உன்னை நீ அப்டேட் பண்ணினு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் அவர் இப்ப அவர் லேட்டஸ்ட் ஆடு ஜீவிதம், அதுக்கப்புறம் காமெடி பட குருவா இருப்பாங்க இதுல இத்தனை விஷயத்த. ஆனா அப்பெல்லாம் ஒரு நடிகரா தன்னுடைய பங்கு அற்புதமா கண்ணுவது பிருத்திவிராஜ் குமாரன். அவரு இந்த அவர் கேரக்டருக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் படத்துல, கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அதை சிறப்பா பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீல் அந்த கதாபாத்திரமா அதை ஃபீல் பண்ணி அதனுடைய பங்கு, ஏன்னா மலையாளத்துல ஒரிஜினல் வந்து தமிழ்ல வரும்போது அந்த பங்கு அர்ப்பணிப்பு கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து உயரம் வேற லெவல் அது. அப்படி பண்ணப்பட்ட படத்துல நேதாலிக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கனியிடம், அவராலையும் அவர் நினைச்சாலே இதை சந்தோஷப்படுவாரு, அதுதான் அந்த டைட்டில் நேதாலி.